நீட் தேர்வு முடிஞ்சு போச்சா, இப்ப அரசியல்வாதிகள் மறுபடியும் காவிரியை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டிச்சு திருச்சியில ஒரு நாள் தண்ணீர் இருந்த போராட்டம் நடந்துச்சா? அங்க வைகோ, ஜி கே வாசன், காதர் மைதீன், ஐயா கண்ணு அப்படின்னு பெருந்தலைகள் எல்லாமே கலந்துகிட்டாங்க. மேடையில உட்கார்ந்த வைகோவுக்கு அவங்க கட்சிக்காரங்க பின்னால இருந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க. அத வாங்கி ஒரே அட்டம்ல மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு காலி டம்ளரை கொடுத்தாரு வைகோ. அண்ணே, இது தண்ணி குடிக்காத போராட்டம்னே அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க நெளிஞ்சுகிட்டே சொல்ல அப்படி ஷாக் ஆயிட்டாரு வைகோ. என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு போயிட்டாரு. அப்புறம் மைக்க வாங்கி வழக்கம் போல விளக்க ஆரம்பிச்சுட்டாரு. போராட்டம் பத்தின நோட்டீஸ் தண்ணி குடிச்ச அப்புறம் தான் எனக்கு தந்தாங்க, இல்லைனா தண்ணியே குடிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனாலும் மேடைக்கு கீழே உட்கார்ந்த கட்சிக்காரங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எம்பூட்டு அனுபவம் வாய்ந்தவர் நம்ம அண்ணே, இருந்தாலும் இப்படி என்ன போராட்டம்னு தெரியாம கலந்துகிட்டாரேன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினாங்க. நாளை வரை கூட தண்ணி குடிக்காம இருப்பேன், எனக்கு தெரியாம அரை டம்ளர் வெந்நீர் குடிச்சு போட்டேன். இது பிரஸ்ல என்ன எழுதுவாங்கன்னா, நீர் இருந்த போராட்டம் வைகோ தண்ணீர் இருந்தாருன்னு நினைச்சு நாளை போடுவாங்க. எனக்கு இன்னும் நோட்டீஸ் என்ன குடுக்கலையே அவங்க, சும்மா தான் இப்ப கொண்டாந்து குடுக்கறாங்க நோட்டீஸ். முதலே தெரிஞ்சிருந்தா நான் தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன். அது சரி, போராட்டத்துக்கு பேரே தண்ணி இருந்த போராட்டம் தானே, அப்புறம் எப்படி தண்ணி வந்துச்சு டம்ளர் வந்துச்சுன்னு மக்களும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க.